வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 4546 பேர் வாக்களிப்பு. புதுவை காலாப்பட்டு சிறைச்சாலையை பார்வையிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் புதிதாக வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 4546 பேர் வாக்களித்து வருகின்றனர். ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலும் இதற்கான தேர்தல் டெல்லி, பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரி, சென்னை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அமைக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் 4546 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் 81 உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நிலையில் 38 அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியில் இருந்து புதியதாக வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் சுமார் 100 இடங்கள் பெற்று அமோக வெற்றி பெற்றார்கள். இதனை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள் மற்றும் புதியதாக வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் மூத்த தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கி, பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மற்றும் தேசிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதுவையில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை ஒட்டி மூத்த தலைவர்கள் புதுச்சேரியை சேர்ந்த மாநில தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் சிறைவாசியில் உள்ளனர். சிறையில் விவசாயம், பேக்கரி, நூல்தறி, ஊதுவர்த்தி, மெழுகுவர்த்தி, கலை ஆபரண பொருட்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் சிறைவாசிகளின் வாழ்வாதாரம் பெறுவதோடு மன மாற்றமும் கிடைக்கிறது. மேலும் சிறையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் ஏலக்காய், பட்டை, லவங்கம், காஃபி, திராட்சை, மிளகு, டிராகன் பழம், ஸ்டார் ஃப்ரூட், வாழைப்பழம், பப்பாளி, அன்னாச்சி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது. சிறையில் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் சிறைச்சாலையை பார்வையிட்டு சிறைவாசிகளோடு கலந்துரையாடி சிறைத்துறையினரையும், சிறைவாசிகளின் செயல்பாடுகளையும் மற்றும் புதுவை அரசையும் பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஐஜி ரவிதீப் சாங்கர் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் ஸ்ரீனிவாசன் உட்பட சிறைவாசிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிடைக்கல
நீர் இருந்தீர். வலிவான சிலை போன்ற சிறைவாசிகளின் மீதும் காட்டுங்கள் இரக்கம். தவி ஹேண்டிகிராப்ட்ஸ் ரொம்ப இன்னேட்டிவா பண்ண ஹேண்டிகிராப்ட்ஸ். அதுலயும் அந்த ஒரு புத்தர் பார்த்தேன், அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இந்த கல்ச்சர் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும், டூரிசம் போர்ட்ஸ் எல்லாம், அதுல கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸலன்ட் பீஸ் நான் பார்த்ததே இல்லை. இட் இஸ் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது யார் பண்ணாங்களோ அவங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் எதிரும். சூப்பரண்ட்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் சொல்லணும். இந்த இந்த மாதிரி ஒரு ஜெயில் பிரமைசஸ் வந்து மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஒரு ரொம்ப கார்டியலா ஒரு அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த உங்களோட ஃபீட்பேக் அங்க நீங்க எப்படி அவள் ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களெல்லாம் வந்து ஒரு கன்வீனியன்டாவும் கம்ஃபர்டபுளா வச்சுருக்காருன்னு நல்லா தெரியுது. காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை ஒட்டி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்தை கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் புதுவை பாராளுமன்ற தேர்தலில் 100,000+ மேலாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனை ஒட்டி அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து கூறி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் என்கிற முனுசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் நேரடியாக சென்று பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வெற்றி பெற்ற வைத்தியலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை ஒட்டி காமராஜர் நகர் காங்கிரஸ் கட்சியினர் தொகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாராளுமன்ற தேர்தலில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் அமோக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள பேராலயத்தின் முன்பு காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளருமான வினோத் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்தை தாண்டி மக்கள் பலம் வென்று உள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடங்கி வைத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை அடுத்து வெற்றி பெற உழைத்த நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வைத்தியலிங்கம் நன்றியை தெரிவித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சார வாகன பேரணியை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் வாகன பயணத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதுச்சேரியில் பணபலம் அதிகார பலத்துடன் பாஜகவினர் தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் மக்கள் பலம்தான் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய நரேந்திர மோடி மண்ணை கவ்வி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருந்து வருகிறார். ஆனால் நரேந்திர மோடி அம்பானி அதானியின் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, ஊழல் மிகுந்த ஆட்சியாக மட்டுமே இது செயல்படுகிறது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, இன்று நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் அது மக்கள் அளித்த தீர்ப்பு என்று குறிப்பிட்டார். இந்த நன்றி தெரிவிக்கும் பிரச்சார பயணத்தில் இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளே, பெரியவர்களே, பேரியக்கத்துடைய வேட்பாளராக தேர்தல் காட்சியிலிருந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற மரியாதைக்குரிய வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வாக்களித்த இந்த வித்தியாபேட்டை சட்டமன்ற தொகுதி. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி நன்றியை தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பெருவாரியான வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார்.
இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் அனைவரும் வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதியை உட்பட்ட ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் சந்திப்பில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வீடு வீடாக சென்று இனிப்புகளை வழங்கி வைத்தியலிங்கத்தை பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ததற்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் தொகுதி முழுவதும் இனிப்பு பெட்டகம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் உள்ள ஸ்ரீ கண்ணியம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பின்புறம் உள்ள ஸ்ரீ கண்ணியம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி அருள்மிகு ஸ்ரீ கண்ணியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு அம்மன் பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு நவதானியங்களை கொண்டு யாகசாலை கணபதி பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதன் கலச புறப்பாடு நடைபெற்று புனித நீர் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக தலைவர் நடராஜன், செயலாளர் பக்ரிசாமி, பொருளாளர் ராஜு என்கிற குப்பன், உதவி செயலாளர் சண்முகம் மற்றும் உறுப்பினர் சங்கர் உள்ளிட்ட இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். பிச்சை வீரன்பேட் பகுதியில் ஜி டோக்கு காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பி எம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. அகில இந்திய கராத்தேவின் தந்தையான சென்சாய் கராத்தே தியாகராஜனை தலைவராகவும் உலக கராத்தே சம்மேளனத்தின் நடுவர் சென்சாய் முத்துராஜை பொது செயலாளராகவும் கொண்டு செயல்பட்டு வரும் ஜி டோக்கு காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் பி எம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி பிச்சை வீரன்பேட்டில் உள்ள ஒய்என்சி கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறது. இங்கு 50 மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியினை கற்பித்து வந்தனர். பெற்று வந்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் சென்சாய் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிறப்பட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், புதுச்சேரி மகிவருடா கான்டென்ஸ் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புமிக்க தற்காப்பு கலையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சீனியர் சென்சாய் ஜிடோக்கு காய் கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் சென்சாய்கள் காதர், மொய்தீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன், தரணிதரன், தருண், தேவநாதன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அகாடமியின் பொருளாளர் ஈஸ்வரி மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மீண்டும் முக்கிய செய்திகள். இன்று பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் 4546 பேர் வாக்களிப்பு. புதுவை காலாப்பட்டு சிறைச்சாலையை பார்வையிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் புதிதாக வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.